வெல்கம் டு தமிழ் சினிவுட். இன்னைக்கு லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவர்களுடைய பிறந்தநாள். இதனால அவங்களுடைய அன்னபூர்ணா படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளா படக்குழு வெளியிட்டு இருக்காங்க. இந்த படம் டிசம்பர் 1 தேட்டர் ரிலீஸ் ஆக போது. மேலும் லேடி சூப்பர் ஸ்டார் நடிப்புல அடுத்து வெளியாக போற மண்ணாங்கட்டி திரைப்படத்தோடைய லேடி சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய போஸ்டர் வெளியிட்டு இருக்காங்க. அதே போல லேடி சூப்பர் ஸ்டார் நடிச்சிட்டு இருக்க டெஸ்ட் திரைப்படத்தோடைய பிறந்தநாள் போஸ்டர் படக்குழு வெளியிட்டு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மறக்குமா நெஞ்சம் திரைப்படத்தோடைய டெய்லரா படக்குழு வெளியிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே இந்த படம் தியேட்டர் ரிலீஸ் ஆக போகுது. அதே போல சந்தனம் அவர்களுடைய பில்டப் திரைப்படத்தோடைய டெய்லரா படக்குழு வெளியிட்டு இருக்காங்க. இந்த படம் வருகின்ற நவம்பர் 24 மிகப்பெரிய எதிர்பார்ப்போட தியேட்டர் ரிலீஸ் ஆக போகுது. இன்னைக்கு ஏஎல் விஜயுடைய புதிய படத்துடைய பூஜையை போட்டிருக்காங்க. இந்த திரைப்படத்துல மாதவன், கங்கனா ரனாவத் முக்கிய ரோலில் நடிக்கிறாங்க. ஜி பிரகாஷ் இசையமைப்பில் உருவாகிற இந்த படத்தை டைடன் ஆர்ட்ஸ் தயாரிக்கிறாங்க. இந்த திரைப்படத்துடைய பூஜையை படக்குழு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. மேலும் படக்குழு ரஜினிகாந்தை மீட் பண்ணியிருக்காங்க. இந்த புகைப்படங்களும் இணையத்தில் வைரலாயிட்டிருக்கு. என்டிஆர் அவர்களுடைய 109வது திரைப்படத்தில் துல்கர் சல்மான் முக்கியமான ரோலில் நடிக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. நடிகர் கார்த்தி அவர்கள் ஜப்பான் தோழிக்கு பிறகு அவருடைய 27வது திரைப்படத்துடைய ஷூட்டிங்கில் தற்போது நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தை 96 திரைப்படத்தை இயக்குனர் பிரேம்குமார் இயக்கிறார். இந்த திரைப்படத்தில் முக்கியமான ரோலில் அரவிந்த் சாமி நடிக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. கும்பகோணத்தில் இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் தற்போது தொடங்கியிருக்கு. நடிகர் கமலஹாசன் அவர்களுடைய டேக் லைஃப் திரைப்படத்துடைய முக்கியமான அப்டேட் வெளியாயிருக்கு. இந்த படத்தில் ஜெம் ரவி கமலாவுடைய பையனாக நடிக்கிறாராம். துல்கர் சல்மான் இந்த திரைப்படத்தில் வெளிநாட்டு அதிகாரியாக பிரிட்டிஷ் இந்தியராக நடிக்கிறாராம். ஸோ இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் அடுத்த வருடம் சம்மரில் தொடங்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. அதற்கு முன்னாடி கமலஹாசன் அவருடைய 233வது திரைப்படத்துடைய ஷூட்டிங்கை முடிக்க போகிறாராம். அதாவது மார்ச்சில் இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங்கில் அவர் கலந்துக்க போகிறாராம். தற்போது கமலஹாசன் இந்தியன் 2 மற்றும் இந்தியன் 3 திரைப்படத்துடைய ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கார். கங்குவான் திரைப்படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங்கில் படக்குழு பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. சென்னையில் இந்த திரைப்படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. இந்த ஷூட்டிங்கில் இந்த படத்துடைய முக்கியமான சண்டை காட்சியை எடுத்துகிட்டு இருக்காங்களாம். இப்படப்பட்ட சமயத்தில் இந்த படத்தில் மொத்தம் 5 மிகப்பெரிய சண்டை காட்சி இருக்கான். அதில் தண்ணீரில் நடக்கிற மாதிரி, காற்றுல சண்டை நடக்கிற மாதிரி, தீல சண்டை நடக்கிற மாதிரி, ஆகாயத்தில் சண்டை நடக்கிற மாதிரி, நிலத்தில் நடக்கிற மாதிரியான 5 டிஃப்ரெண்ட் இடத்துல 5 டிஃப்ரெண்ட் சண்டை காட்சி இந்த படத்தில் இருக்கான். நவம்பர் இறுதிக்குள்ளே இந்த படத்துடைய ஃபுல் ஷூட்டிங்கை முடிக்க போகிறாங்க. அடுத்த வருடம் ஏப்ரல் 14 இந்த படத்தை தியேட்டரில் மிகப்பெரிய பேனிந்திய படமாக ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் படக்குழு தரப்பதி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. விடாமுயற்சி திரைப்படத்துடைய ஷூட்டிங் தரப்பது விறுவிறுப்பாக அதர்பைஜானில் நடந்துகிட்டு இருக்கு. டிசம்பருக்குள்ளே இந்த திரைப்படத்துடைய மொத்த ஷூட்டிங்கையும் படக்குழு எடுத்து முடிக்கிற ஐடியாவில் இருக்காங்கன்னா தற்போது இந்த படத்துடைய 50-60% ஷூட்டிங் முடிஞ்சிட்டு தான் சொல்கிறாங்க. ஜனவரி அப்போ படக்குழு சென்னை வர போகிறாங்களா. இந்த படத்தை அடுத்த வருடம் சம்மர் ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் படக்குழு இருக்காங்க. நம்ம ரஜினிகாந்த் அவர்களுடைய 171வது திரைப்படத்துடைய ஸ்டோரி குறித்து ஒரு அப்டேட் வெளியாகிருக்கு. இந்த படத்துடைய ஸ்டோரியை ஒரு 10 இயக்குனர்கிட்ட லோகேஷ் சொல்லியிருக்காராம். ஜிவிஎம் வந்து சொல்லியிருக்காரு. கதை வேற லெவலில் இருக்கிறதா சொல்லியிருக்கார். மேலும் லோகேஷ் கிட்ட ஒரு இன்டர்வியூவில் இந்த படம் குறித்து கேட்கும்போது, இப்போ தான் இந்த திரைப்படத்துடைய ஸ்கிரிப்டில் நான் வந்து கவனம் செலுத்த போகிறேன், மார்ச் தொடக்கத்தில் இந்த படத்துடைய பூஜை மற்றும் ஷூட்டிங் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். லியோ வெற்றிக்கு பிறகு 171வது திரைப்படத்திற்கான எதிர்பார்ப்பு எகிறிருக்கு. தளபதி விஜய் அவர்களுடைய லியோ படத்திலிருந்து வைரலான நான் ரெடியா பாடல் வீடியோ சாங்க நாளைக்கு காலை 11 படக்குழு யூடியூப்ல வெளியிட போறாங்க. இப்படிப்பட்ட சமயத்தில் தளபதி 68 திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் அப்டேட் வெளியாயிருக்கு. தற்போது இந்த படத்துடைய 3வது கட்ட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா சென்னையில் நடக்க போகுது. இப்படப்பட்ட சமயத்தில் இந்த திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கை நியூ இயர் ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக் டைட்டில் நியூ இயர் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆக போகுது. மேலும் இந்த திரைப்படம் அடுத்த வருடம் சம்மர் ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் படக்குழு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ கொடுத்து உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.